நீங்க பாக்குறது அட்வென்ச்சர் தமிழன் நான் வசந்த். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான். என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா வந்து சின்ன சின்ன தொழிலெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதாவது வந்து இந்த வீடியோ யாரும் பண்ணதில்லை. சின்ன சின்ன தொழிலெல்லாம் ஒரு இந்த குப்பாளுற வேலையிலேருந்து கொத்தனார் வேலை, ட்ரைசிக்கிள் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், மெக்கானிக் வேலை, எல்லா வேலைகளையுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள நம்மளும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்த்து அதோட ஃபீலிங்ஸை வந்து நம்மளும் சொல்லுவோம், அவங்களையும் சொல்ல வைப்போம். என்ன அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க என்னன்றதை நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது போக நம்மளும் இறங்கி வேலை பார்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள், வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி அதில் மொதல் ஒன்று எடுக்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொதல் இது வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதாவது பெயிண்ட் அடிக்கிறவங்க, அதாவது தொங்கி பெயிண்ட் அடிப்பாங்க, சாரை கம்பு போட்டு கயிறு போட்டு தொங்கி மிஸ் ஆனால் வந்து கீழே விழுந்து அவ்வளோதான் உயிரே, இந்த மாதிரி போகணுன்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க என்றதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளும் இறங்கி வேலையும் பார்ப்போம், இறங்கி வேலையும் பார்த்து அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மொதல் வந்து நம்ம அவங்கள போய் மீட் பண்ணுவோம், மேலே தான் இருக்காங்க, நம்ம வந்து பேசியாச்சு எல்லாமே, நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்களும் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு மேலே போய் மொதல் அவங்கள போய் பார்ப்போம். தடங்களாக இருக்கே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தான் வந்து வேலை பார்க்குறாங்க, பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்மளும் வந்து இறங்கி பெயிண்ட் அடித்து பார்க்க போகிறோம், எப்படி இதில் கஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல அவங்க பேர் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் ராஜபாண்டியன். ராஜபாண்டியன், எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் ராஜபாளையம். ராஜபாளையம். ராஜபாளையம் வந்து நான் தங்கி வேலை பார்க்குறேன். தங்கி வேலை பார்க்குறீங்களா? அப்போ தங்கி வேலை பார்க்குறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குமே. ஒரு இருக்கும்ல கஷ்டம், குடும்ப சூழ்நிலை தான் இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறோம். எவ்வளோ நாளாக வந்து நீங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிறீங்க? நான் 15 வருஷமாக இங்கே பெயிண்டிங்களை பார்க்குறேன். பெயிண்டிங்களை பார்த்துக்கேன். 15 வருஷமாக நீங்கள் பெயிண்டிங் பார்க்குறேன். இருக்கும் இதனால இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பிரிஞ்சு பிரிஞ்சு வீட்டை பிரிஞ்சிருக்கீங்க, அதில் உங்களுக்கு எதுவும் இது இல்லையா ஃபீலிங்ஸ்? இல்லை நம்ம 2 வாரத்துக்கு ஒரு போவோம், ஊருக்கு போய் பிள்ளைகளை பார்த்துட்டு இப்போ அப்படியே வர்றது. ஆனால் அதுவும் கஷ்டம் தான், நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் ரூம் இது கஷ்டம் தான். எல்லாத்தையும் நம்ம கஷ்டத்தை நினச்சி நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இருக்கணும் வேலை பார்த்து வேலை பார்த்து. நம்மளுக்கு அதான் பெயிண்டிங் இப்போ ஃபுல்லாக அடித்து பார்ப்போம், எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்து நானும் இறங்கி அடிக்கிறேன், எப்படி இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இறங்குங்க, அதை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நானும் இறங்கி பார்க்குறேன் என்ன எப்படி இருக்குது எந்த இது வேலைன்றத. நீங்கள் இறங்குங்க மொதல். தொங்கி அவங்க வந்து இறங்கி இது பண்ண போகிறாங்க, பெயிண்ட் அடிக்க போகிறாங்க பாருங்கள். அதே இதுக்கு நம்மளும் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு, அதில் இறங்கி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேலையை கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட. தலை பார்த்து தலை இப்படிதான் இறங்கி தொங்கிக்கிட்டு உட்காந்து வேலை பார்க்கணுமா? அதுவும் இல்லாமல் வெயில் வேற மண்டையை கொளுத்துமே, என்ன பண்ற இப்போ வெயில் காலம். உத்தரவாதம், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இவர் கயிறு விடலாம் அவர் உயிரே இருக்கு. இல்லைங்களே இவர் காலை வச்சு மிதிச்சு இது பண்ணாதான், கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு விட்டாங்கன்னா அப்படின்னா தான் கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்க முடியும். கொஞ்சம் விட்டாலும் மிஸ் ஆள் பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாரு. இப்போ அதான் இந்த இதில் மாதிரி தான், இப்போ என்ன தான் பண்ணியிருந்தாலும் இவர் சொல்கிறத அவர் கேட்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். சம்பளம் கூட தருவீங்களா மாட்டீங்களா பேசாத உண்டு பகல்ல உள்ள அவன் எனக்கு அடிமை, 6 மணிக்கு மேல அவனுக்கு நல்லா அடிமை. அது இப்போ உங்க வீட்டுலலாம் வேணாம் வெளியே இப்படி தங்கிலாம் நீங்க வேலை பார்க்க வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க, நம்ம சூழ்நிலை நமக்கு வெளியே கான்ட்ராக்ட் இங்கே தான் கிடைக்கும். மதுரையில் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு 9 வருஷமாக இங்கே தான் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கார்ப்பரேஷன் வேலை எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிட்டு அதனால பெயிண்டிங் வேலை எல்லாமே பெயிண்டிங் வேலை நம்ம எங்கேயும் போக முடியாது. அதனால தான் சரி ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா 1 வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஒரு நாள் லீவு சனிக்கிழமை போனா ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டுட்டாதான் இங்க இருந்து கயிறு பெரிய கயிறா இருக்கும் தெரியும்.
இது அவர் இங்கேருந்து தொங்கி அவ்வளோ தூரம் அடிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா தகரம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. அவர் விழுகிறதும் விழுகாததும் வந்து இவர் கையில் தான் இருக்குது. சாரி, கையில் இல்லை, காலில் இருக்குது. அவர் காலில் தான் கயிறை மிதிச்சிருக்காரு, அவர் காலுக்கு தான் பேலன்ஸே கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிட்டு கொடுங்க, இங்கிட்டாண்டி வாங்கிக்கா பெயிண்டு. வீண்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அடித்து முடிச்சுட்டு மேலே வரட்டும். வீண்டு சிந்தா மாடிங்க, ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இறங்க போகிறேன். இறங்கி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் தான் அது அதை நம்ம ஒரு வேலையை மேலே ஓட்டமாக பார்க்குறதுக்கும் நம்ம உள்ளே இறங்கி வேலை பார்த்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதை இப்போ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறேன்னு ஈஸியாக சொல்லிடுறோம், பெயிண்ட் தானே அடிக்கிறேன் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் வந்து அவங்களுக்கு இருக்க கஷ்டம் வந்து அது அவங்களுக்கு இது பண்ணால் தான் தெரியும், அவங்க அது நிலைமையில நின்று பார்த்தா தான் தெரியும். அதனால் அந்த நிலைமையில நம்ம நின்று பார்க்க போகிறோம். இல்லை கயிறு போடுறது நீங்கள் தானே கயிறு பிடிக்கிறது. எனக்கு போலீஸ் ட்ரைனிங், அந்த கயிறு ஏறுறது, ஆர்மி ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தால் ஒரு பயம் பயமாக இருக்கு. கொஞ்சம் வெள்ளையாகும், பரவாயில்ல. ஃபேண்ட்டை ஏற்றுட்டுக்கிறேன், ரெடி ஆகிடுவோம் அதுக்கு. போதுமத்தில் வலை ஏற்றி விட்டான் ஆட்டுங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ எப்படி யார இறங்க உட்காருங்க. இங்கே வரும்போது அப்படியே திரும்பி உட்காருங்க. காலை உள்ள விட்டுருவா ஊஞ்சல் மாதிரி. ஆமாம், இங்கே பிடிங்க, கயிற பிடிங்க. ஆ இருக்கு. அது உனக்கு முதல்ல ஆரம்பத்தில் நீ கால் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பழகிறோம், அதுவே பழகிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்ட ஓட்டே அவ்வளோ பூச்சி. ஆமாம் ஆமாம், அந்த கல் ஃபுல்லாக தேஞ்சு கட்டவரில் அப்படியே தேவை. இது பண்ணிட்டு அமுக்கிட்டு கட்டவரில் மட்டும் தெரியுமா, அது காய்ச்சிருச்சுன்னா உனக்கு கொஞ்சம் அது பழகிறோன்ற ஒரு இது மாதிரி தான் ஆயிரும். ஆமாம், கொண்டாங்க இன்னைக்கு அடிச்சே ஆகணும். இல்லை சார், வேற வழி இல்லை, பண்ணித்தான் பண்ணித்தான். இங்கேருந்து ஆரம்பிக்கணுமா? எங்கேருந்து இங்கிட்டருந்து ஆரம்பிங்க, இல்லை அங்கிட்டருந்து ஆரம்பிங்க, எங்கிருந்து ஆரம்பிங்க, சும்மா ஆரம்பிங்க. கேமரா பாருங்க, அப்படியே ஒரு ரைட்டா இப்படிதான், இப்படி இந்த இதுலேயே தான் இறக்கணும். அதுலேயே அப்படியே அப்படியே அடுக்கா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு முக்கிய அப்படியே லைட்டாக நூல் அடிக்கணும். நீங்கள் இப்போ விட்டு அடிச்சிங்கன்னா மறுபடியும் கயிறு இறங்கணும். ஓ, இப்போ நம்ம ஒரு தொழில் கரெக்டாக பண்ணலன்னா அது. ஆமாம், மறுபடி திருப்பி இது பண்ணணும்ல, மறுபடியும் கீழே வரைக்கும் இறங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இந்த கேப் இருக்கே, அப்போ இதை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா இறங்கி? ம், இறக்கவா? ஆ, பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. கயிறு ஆளை பிடிச்சிருக்கேன், ரெண்டு கேம் இல்லை ப்ரெஸ் உள்ளே போடணும். ஆ, ரெண்டு கேம் பிடிச்சி, ஏன்னா சிம்பிள் சேஃப்டி. பயப்படாதீங்க.
எங்க இருக்கு தண்ணி? கீழே இருக்கா? சரி, நான் கீழே போய் கழுவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. நான் இறங்கி கொஞ்சம் அடித்து பார்த்தேன். இந்த என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வலி அந்த இப்படி இந்த இப்படி வச்சு நிற்கிறோமா, அந்த காலை பாதத்தை வந்து இப்படி ஊண்டி நிற்கிறோம் சிரத்தில். நம்ம கயிறை பின்னாடி தள்ளணும், ஊஞ்சல் ஆடுற மாதிரி அப்படி கால் நீட்டி இது பண்ணணும், அப்புறம் தான் அடிக்கணும் ஃபுல்லாக இறங்கி. அதுக்கே இந்த கால் இந்த இடம்லாம் வலிக்கிறாங்க. கொஞ்ச நேரம்லாம் உட்காந்தேன், அதுக்கே ரொம்ப வலிக்குது. அவங்களாம் எவ்வளோ நாள் உட்காந்து அது அவங்களுக்கு பழகிடும். ஆனால் பட்டு வந்து டெய்லி அந்த வலி இருக்கனால வந்து இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நைட்டு 6 மணிக்கு மேலாம் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம போய் போல இவாத்துக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்ட் ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் அடிச்சதுக்கு. இப்போ நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வருவோம், முத வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட என்னென்னன்றதெல்லாம் பேசுவோம். இவர் கொஞ்ச நேரம் பெயிண்ட், கால் கையெல்லாம் பெயிண்ட். அது சுண்ணாம்பு மாதிரி தான் இருக்குது. இதில் எந்த வெயிலில் வேற உட்காந்து அவங்க வேலை பார்க்குறாங்க பாருங்க, அதுதான் பெரிய இது. வெயிலில் மொட்டை வெயிலில் உட்காந்து பெயிண்ட் அடிக்கணும். வாங்க, அவர்கிட்ட போயிட்டு அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் கேட்போம். வந்து நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு, பெயிண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், கை காலெலாம் வலி ஒரே. இப்போ உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கே நமக்கு அவ்வளோ வலி இருந்துச்சு. இவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி வேலை பார்த்து பெயிண்ட் அடித்து காலில் ஒரு சாரத்தில் தொங்கி கயிறப்பட்டு தொங்கி அந்த மாதிரிலாம் பெயிண்ட் அடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ இது இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இவங்க எப்போ இந்த இதுக்குள்ளே எப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நான் ஒரு 15 வருஷமாக அங்கே 15 வருஷமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க. எது என்ன காரணத்தினால இப்போ இது எப்படி உள்ள என்ட்ரி ஆனீங்க? நான் முதல்ல இந்த மாதிரி மில்லில் வேலை செஞ்சேன், மேஸ்திரியாக இருந்தேன். இப்போ வந்து தனியாக அப்படி பெயிண்டிங் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி 15 வருஷமாக இப்போ பெயிண்டிங் வேலை கான்ட்ராக்ட்லாம் தனியாக எடுத்து பார்க்குறேன். சரி, இப்போ இந்த வெயில் காலம், இப்போ வெயில் காலத்தில் உங்களுக்கு முக்காவசி கொஞ்சம் வேலை இருக்கும், பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாமே இருக்கும். பட் வந்து மழை காலத்தில் வந்து கொஞ்சம் வேலை இதாக இருக்கும். மழை காலத்தில் இப்போ வெயில் காலத்தில் நல்லா வேலை இருக்கும், மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அப்போ என்ன வேலை பார்ப்பீங்க? சுமாருக்கும் இருப்போம், ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு அவங்களோட லோக்கல் ஏதாவது பார்த்து. இப்போ இங்கே இப்போ இங்கே இவ்வளோ நாள் வந்து தங்குறீங்க, அது வந்து ஃபுட்டு எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். ஹோட்டலில் ஆள் அதிகமாக ஒரு 7 பேர் 8 பேர் வேலை பார்த்தோம்னா சமையல் பண்ணி நாங்களே சாப்பிட்றோம், நாங்களே எல்லாம் பாத்திரம்லாம் வச்சுருக்கோம் சமையல். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கும் அது ஒரு நானே சமைச்சு சாப்பிட்டேன் வச்சுங்களேன், எனக்கு அந்த சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது. இப்போ நீங்களே சமைச்சு சாப்பிட்றீங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடும் போது அது ஒரு என்ன ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு? வீட்டு சாப்பாடு அதான் ஒரு இதுதான். இங்கே சமைச்சா கொஞ்சம் முன்னப்பினா இருக்கும், சரி வந்த இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அதனால சரி சூப்பர். வந்து நல்லா இன்டர்வியூ இது பண்ணீங்க, நல்லா வேலையை பாருங்கள், நல்லா வேலை பார்த்து நல்லா முன்னேறுங்க, இது பண்ணி இது பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது நீங்கள் பெயிண்டிங் வேலை உங்கள் வீட்டுக்கு எதாவது பெயிண்டிங் அடிக்கணும் அப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா நான் வந்து அண்ணனோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயிலெலாம் கேட்டுக்கோங்க. அவங்க என்ன செய் இதில் சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்கிறது என்னென்ன மாடல் எல்லா இதுலையுமே அடிப்பாங்க, எல்லா இதுவுமே அடிப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி டிசைனிங் அடிக்க சொன்னாலும் சரி, அவங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து இந்த மாதிரி காண்ட்ராக்டர் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே அவங்க பெயிண்டிங்களை வந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க அவங்க. அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ட்ரை பண்ணுறேன், இது நம்பர் மொபைல் நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றிண்ணே. இது பண்ணி